வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக பிளவ தமிழ் வருட புத்தாண்டு பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயில்யம் ஆயிரியம் நட்சத்திரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆயிரம் நட்சத்திரத்தில் இந்த ஒரு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு வருஷத்துக்கு வரும் பாருங்கள். பொது அந்த வருஷத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கண்டிப்பாக கூடும், சஞ்சலங்கள் கண்டிப்பாக குறையும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சோம்பல் மட்டும் உடம்புல வரலாம், சோம்பல் வரலாம் பார்த்துங்க, சுறுசுறுப்பாக இருந்துக்குங்க. எந்த பிரச்சனையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் வந்து ஒரு என்ன தான் வேலை பார்த்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் வரத்தான் செய்யும். பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அப்படியே சண்டை கண்டை போட வேண்டாம் வந்துட்டு. ஓகே, திட்டமிடல் கவனமாக இருங்க. பிளானிங் கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக முக்கியம். சரி அப்படின்ட்டு போனீங்கன்னா பிரச்சனை வராது வந்துட்டு. குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்பாகவே வளர்த்து கொண்டு வாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்துட வேணாம் பார்த்துக்குங்க. அது வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் கண்டிப்பாக கூடும், சுபகாரி முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். அது மாதிரி ஆயுள் நட்சத்திர பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நீ ஆச்சரியப்பட போகிறீங்க, சார் கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க வந்துட்டு. இந்த வருஷத்தில் நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை அமைப்போது. மன நிம்மதி கண்டிப்பாக தியானம் யோகாலாம் நீ முறைப்படி பயிற்சி எடுத்துக்கோங்க. ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்து செஞ்சுன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். தொழில் மாற்றம் செய்ய யோசிக்க வேணாம், இருக்க தொழில் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு போயிடலாம். புதிய முதலீடுகளை வந்து பிளான் பண்ணி போடுங்க, அவசரப்பட்டு நிறைய போட வேணாம், அதிகமாக காசு எதுவும் போட்ட வேணாம். கூட்டு சேரில் கவனமாக சேருங்க. ஷேர் மார்க்கெட்டு ஏஜென்ட் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் பாருங்கள், பயப்பட தேவையில்லை. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். லோன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் வரலாம். படிப்பு மாணவ செல்வங்கள் சிறப்பாக படிக்கலாம். சட்டம் சம்மந்தப்பட்டது நிறைய படிக்கலாம். பொறியியல் சம்மந்த படிப்புகள் நிறைய படிக்கலாம் பாருங்கள். வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வண்டி வாகனத்தில் விழிப்பாக போங்க. இந்த கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுக்கு முன்னேறலாம். டிவி சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நல்ல முக்கியத்துவம் கொடுத்து சில பேச்சுக்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க. ஏனோ தானே செயல்பட வேண்டாம். எந்த காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஆடம்ப செலவில் குறைச்சிக்கிடுங்க. எந்த செலவையும் தேவையான பார்த்துக்கிடுங்க. வீண் விரயங்கள் வராமல் பார்த்துக்கிடுங்க. அப்படி விரயம் வர்ற மாதிரி இருந்தால் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. பயணங்களில் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுங்க. நம்ம ஒழுங்காக ஓட்டுற எதுக்காக வந்து மதுரை போடுறதில்ல, அலட்சியம் காட்டாமல் விழிப்பாருங்க. மேக்ஸிமம் தூரதேச பயணங்கள் குறைச்சிக்கிறது. எப்போனா பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வழிபாடு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பக்கமாக இருந்தால் அடிக்க ஒருத்தர போயிட்டு வாங்க, மாதம் ஒருத்தர போயிட்டு வாங்க, தூரம்னா வருஷத்துக்கு உள்ள போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கதை கவிதை கற்று எழுதுகிறவங்களாம் நல்ல பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம், விருதுகள் பெறலாம். உங்கள் படைப்புகள் பாராட்டப்படும், விருதுகள் பெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பாருங்கள் வந்துட்டு. உடம்பு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்த பிரச்சனை வரலாம், அலர்ஜி பிரச்சனை வரலாம், சைனஸ் பிரச்சனை வரலாம். குடும்ப மருத்துவர் எப்போவுமே கேட்டுக்குங்க, கண்டிப்பாக ஒரு ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பரிகார சாரம் கேட்பீங்க. பரிகாரம்னா முருகன் வழிபாடு பண்ணலாம். இங்கே முருகன் இருந்தாலும் அப்படி கும்பிட்டு வரலாம். வார வர செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம், கிருத்தியை கும்பிடலாம், சஷ்டியை கும்பிடலாம். குறிப்பாக சஷ்டி கவசம் கேட்டுவாங்க. கந்தர் சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம். வாய்ப்பு இல்லைன்னா கேசர் போட்டு கேட்டு வரலாம். கேட்டிங்கன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள். குழந்தை வழிபாடு போயிட்டு வாங்க. ரெண்டுமே உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். வருமான வாய்ப்புகள் கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டவுட் இருந்தால் செல்ல கூட்டு கேட்டுங்க. 94431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம் வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு, மடப்புறம் விளக்கு ஆட்சி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாது, கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்தை வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் கூட்டு கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.